ஓம் சரணபகவான் நேர்களே உங்களை வணங்கி வரவேற்கிறேன் தொடர்ந்து இந்த தளத்தின் வழியாக ஒவ்வொரு லக்னத்தை பற்றி நாம் பேசிக்கொண்டு கொண்டு வருகிறோம் ஒவ்வொரு லக்னத்தில் பிறந்தவர்களுடைய தன்மைகள் என்ன வாழ்க்கை முறை எப்படி இருக்கும் என்பதெல்லாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் இப்பொழுது நாம் பார்க்க இருக்கின்ற லக்னம் சிம்ம லக்னம் சிம்ம லக்கணத்தில் பிறந்தவர்கள் எப்படி இருப்பார்கள் என்று நீங்கள் கேள்வி கேட்க வேண்டிய அளவிற்கு ஒன்றுமே இல்லை காரணம் என்ன கிரகங்களில் ராஜகிரகம் சூரியன் அந்த சூரியனை அதிபதியாக கொண்டவர்கள் சிம்ம லக்னத்தில் பிறந்தவர்கள் எந்த ஒரு இடத்திலும் முதன்மையாக இருந்திடக்கூடியவர்கள் சிம்ம லக்னத்தில் பிறந்தவர்களாக இருந்து கொண்டிருப்பார்கள் எல்லாம் தெரியும் அது காரணமே அந்த சூரியனுடைய ஆதிக்கம் அது சூரியன் தான் உங்கள் லக்னாதிபதி அவர் என்ன பண்ணுவார்னா உங்கள் ஜென்மத்திற்கு காரணம் அவர் தான் ஜீவனத்திற்கு வழி அமைத்து கொண்டு போவரும் சூரிய பகவான் தான் பாக்கியத்திற்கே காரகமாக இருப்பவர் சூரிய பகவான் தான் எப்படி பார்த்தாலும் இந்த லக்கணத்தில் பிறந்தவர்கள் எப்பொழுதுமே பிரபலமானவர்களாக மற்றவர்களுக்கு தலைமை தாங்கிடக்கூடியவர்களாக இப்போ நிறைய பார்த்திங்கன்னா அரசியலாகட்டும் அதிகார வர்க்கமாகட்டும் இதில் இருப்பவர்களில் பெரும்பாலானவர்கள் சிம்ம லக்கணத்தில் பிறந்தவர்களாக இருப்பார்கள் சிம்ம ராசியில் பிறந்தவர்களாக இருப்பார்கள் அதற்கு காரணம் ராஜகிரகம் சிம்மம் அந்த சிம்மத்தை அதிபதியாக கொண்ட சிம்ம லக்கணத்தில் பிறந்த உங்களுக்கு வாழ்க்கை எப்பொழுதும் முதன்மையானதாக இருக்கும் அதற்கும் மேலாக உங்களுக்குள் ஒரு எண்ணம் இருக்கும் தலைமை தாங்குபவர் நாம இருக்க வேண்டும் வழிகாட்டுபவர் நாம இருக்க வேண்டும் நமக்கு மற்றவர்கள் கட்டுப்பட வேண்டும் மற்றவர்களுக்கு நாம் வந்து உயர்ந்து நிற்க வேண்டும் என்ற மனப்பான்மை உங்களுக்குள் எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கும் இதான் சிம்ம பொதுவான விதி சிம்மத்தில் யார் பிறந்தாலும் சரி அவர்களை யாராலும் அடக்கி விட முடியாது யாராலும் அடிமைப்படுத்தி விடவும் முடியாது அந்த அளவிற்கு வேகமும் உச்சம் தொடக்கூடியவர்களாகவும் சிம்ம லக்னத்தில் பிறந்தவர்கள் இருப்பார்கள் இரண்டு விஷயம் சிம்ம லக்கணத்தில் இருக்கு லக்னம் வருங்கின்ற போது இந்த இரண்டு மணி நேரத்தில் மூன்று நட்சத்திரங்களை கடந்து கொண்டிருப்பார்கள் லக்னாதிபதி அப்போ அந்த சிம்ம லக்னத்திற்குள் சிம்ம ராசிக்குள் சிம்ம வீட்டிற்குள் மகம் என்ற ஒரு நட்சத்திரம் இருக்கிறது பூரம் என்ற ஒரு நட்சத்திரம் இருக்கிறது உத்திரம் என்ற ஒரு நட்சத்திரம் இருக்கிறது சிம்ம லக்னத்தில் பிறந்தவர்கள் பார்த்திங்கன்னா ஒருத்தர் வந்து மகத்தில் பிறந்திருப்பார் ஒருத்தர் பூரத்தில் பிறந்திருப்பார் லக்கணத்திற்குள்ளேயே சாரம் வாங்கியிருப்பாங்க அடுத்தது உத்திரமாக இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா மகமாக இருந்தால் கேது கேதுவும் சூரியனும் இணைந்த தன்மை கொண்டவர்களாக மகத்தை சாரமாக கொண்டவர்கள் இருப்பார்கள் அவர்களுக்குள் வேகம் இருக்கும் அதே நேரத்தில் கடவுள் மீதான நம்பிக்கை ஞானம் என்பது அவர்களுக்கு இருக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா பூரம் பூரனுடைய சாரம் பெற்ற சிம்ம லக்னத்தில் கலைத்துறையில் உடையவர்களாக பிரகாசிப்பவர்களாக தாம் மற்றவர்களிடமிருந்து வேறுபட்டு காட்டக்கூடிய திறமை பெற்றவர்களாக அழகு மிக்கவர்களாக ஆற்றல் மிக்கவர்களாக இருப்பார்கள் அடுத்து உத்திரம் உத்திரம் பார்த்திங்கன்னா சூரியனியே நட்சத்திரங்களில் அது ஒரு நட்சத்திரம் இப்போ சூரியனும் சூரியனும் நினைகின்ற போது எப்படி இருக்குமோ அந்த வேகம் முழுக்க அவர்களிடம் இருக்கும் உத்தரத்தில் பிறந்தவர்கள் மிக பிரபலமானவர்களாக உச்சத்தை தொடக்கூடியவர்களாக உத்தர சாரம் பெற்ற சிம்ம லக்கணத்தில் பிறந்தவர்கள் இருப்பார்கள் இங்கே இன்னொரு தன்மையும் இருக்குது இந்த சிம்ம லக்கணம் என்பது நெருப்புடைய சம்பந்தப்பட்ட ஒரு கிரகம் மேஷம் எப்படி நெருப்புக்காரகமோ அதுபோல் சிம்மமும் நெருப்பு காரகம் இந்த வேகம் சுறுசுறுப்பு எண்ணத்தும் இவர்களிடம் இருக்கும் கட்டுக்கடங்காத ஒரு தன்மை கொண்டவர்களாக சிம்ம லக்கணத்தில் பிறந்தவர்கள் ஒவ்வொருவரும் இருப்பார்கள் பார்த்தீங்கன்னா இந்த கௌரவத்திற்காக இவங்க என்ன செய்வீங்க கௌரவம் தான் உங்களுக்கு முக்கியம் செல்வாக்கு பெற வேண்டும் அதற்காக எதையும் செலவு செய்வீர்கள் எப்படியும் எந்த நிலையையும் கடந்து செல்வீர்கள் அரசு பணியில் உங்களுக்கு நிச்சயமாக வாய்ப்புகள் உண்டு அதிகாரத்தில் உங்களுக்கு இடம் உண்டு அரசியலில் தலைமை தாங்குகின்ற குறைந்தபட்சம் ஒரு பகுதிக்காவது தலைமை தாங்குகின்றவர்களாக சிம்மா லக்னத்தில் பிறந்தவர்கள் இருப்பீர்கள் மக்கள் செல்வாக்கு என்பது உங்களுக்கு இயற்கையான ஒன்றாக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யோகம் தரக்கூடிய கிரகங்கள் ஒரு கிரகம் செவ்வாய் இன்னொரு கிரகம் சுக்கிரன் செவ்வாய் தான் வேகத்திற்கும் வீரத்திற்கும் தைரியத்திற்கும் காரகன் செவ்வாய் சுக்கிரன் அழகுக்கு காரகம் சுக்கிரன் இந்த இருவருடைய இணைவும் உங்களுக்கு கிடைக்கின்ற போது அந்த இரண்டு கிரகங்களும் உங்களுக்கு சுப பலன்களை கொடுத்திடக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் சூரியன் மிகப்பெரிய நன்மையை வழங்கிடக்கூடியவராக உங்களுக்கு இருப்பதால் எப்பொழுதும் எந்த நிலையிலும் தாழ்ந்திடாத ஒரு லக்கினமாக சிம்ம லக்னத்தில் பிறந்த ஒவ்வொருவரும் இருப்பீர்கள் மற்றவர்கள் நீங்கள் எந்த இருந்தாலும் சரி உங்களை பெருமையுடன் பேசக்கூடிய அளவிற்கு உங்களுடைய வாழ்க்கை முறை இருக்கும் ஒரு முறை சூரியனார் கோவில் சென்று சூரிய பகவானை தரிசித்துட்டு வாருங்கள் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் வெளிச்சம் உண்டாகும் முன்னேற்றம் தோன்றும் என்று சொல்லி இப்பொழுது விடைபெறுகிறேன் மீண்டும் உங்கள் ராசி உங்கள் லக்னத்திற்கு என்னென்ன நன்மைகள் என்னென்ன பலன்கள் என்பதை விரிவாக பார்ப்போம் நன்றி வணக்கம்